वेलकम फ्रेंड्स वेलकम टू आवर चैनल माय फर्स्ट व्यू इो वाल स्टार्ट आड़ी नमुक इोल मिंज ना कम वांगे वह पड़े योजना इत व नम्बर मवड़ पाती कुछ तूरपर आना उड़ रोम नयि सदड़े वे सापो रोम सूपर वांग सिंपला ईसिया एपी पड़े पाकल மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பிஞ்சு எடுத்து வச்சுருக்கோங்க வடுமாங்காய் போடுறதுக்காக இது பார்த்தீங்கன்னா இது போல் குச்சி குச்சியாக தான் கிடைக்கும் நமக்கு இப்போ இதை நம்ம இந்த காம்பெல்லாம் இல்லாமல் இது போல் ஃபுல்லாகவும் காம்பு நீக்காமல் இந்த அளவுக்கு காம்பு விட்டு இது போல் குட்டி குட்டியாக காம்பு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் இப்போ லைட்டாக உடச்சி விட்டாலே போதும் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க நம்ம கட் பண்ண இந்த மாங்காவை தண்ணியில போட்டுறலாம் இந்த குப்பை தூசி எல்லாம் இல்லாம க்ளீன் பண்றதுக்காக இது போல கிள்ளி விட்டாலே போதும் ஈஸியா காம்பு வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி தேய்ச்சு கழுவிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில கூட கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து கழுவுறதா இருந்தா கழுவிக்கலாங்க இது நம்ம வீட்டு மரத்துக்காயங்கறதனால நம்ம பெஸ்டிசைட்ஸ் ஏதோ அடிக்கல அதனால நான் அப்படியே நல்ல தண்ணியில கழுவி எடுத்துக்கறேன் நீங்க வெளியில வாங்குறதா இருந்தா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்ல இது போல தேய்ச்சு கழுவும்போது மேல அடிச்சிருக்க அந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போய்டும் பாத்தீங்கன்னா கழுவும்போதே நல்ல ஒரு மணம் வாங்க வாசம் சூப்பரா இருக்கு இதுபோல ஸ்ட்ரைனர்ல போட்டு எடுத்துறலாம் இப்போ இதல சுத்தமா தண்ணி ஏதும் இருக்க கூடாதுங்க அதுக்காக நம்ம ஒரு நல்ல ஒரு டவல விரிச்சு இந்த ஈரம் எல்லாம் போற வரைக்கும் நல்லா தடச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு தண்ணி பாருங்க நம்ம வீட்டு மரந்தா இருந்தாலும் எந்த அளவுக்கு அழுக்கா இருக்குன்னு इन तनी वालों ऊती नम कल इोल नाटन टवले व्रिचिकला व्रिचे मंगा पिंजल सेतरल सेती ईर वरी ना तुच कुला ईरमेकूड़ा ईरकूड़ा अब फेन विटकूट नमक ईर ना का ஈரமே இருக்க கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா தடச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம எல்லா மாங்காயையும் இந்த ஒரு பவுல்ல சேர்த்துறலாங்க இப்போ இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இங்க வெலக்கண்ணை சேர்க்க போறோம்ங்க இந்த வெலக்கண்ணை எதுக்குன்னா சூடு கம்மி பண்றதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லா பக்கம் ஈவனா வர மாதிரி மாம்பிஞ்சு மேல நல்ல பரவலா பற்ற மாதிரி நல்ல கலந்து விட்டுறலாம் இது போல நல்ல குலுக்கி கொடுத்தோம்னாலும் எல்லா பக்கம் ஈவனா பரவலா எண்ணெய் பரவிடும் இங்க நம்ம ஒரு கடாய் வெச்சிருக்கோம்ங்க கடாய் நல்ல ஹீட் ஆனது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துறலாம் कड़ग सेटा पर करक विटा परीजा पद ना फ्लेम आफ पड़े अन सूट कड़ग पर नाम और मिक्सर जार ना और पउडर अड़चेकला कड़ग कड़ पाती ना पउडर इो तुरे वो ना सूडी कलुप सेतरला कलुप नाम वरतकल
ஃப்ளேம ஆஃப் பண்ணிரலாங்க இப்போ இந்த உப்பு ஆறனதும் மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்ல பவுடர அரைச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தூள் உப்பு யூஸ் பண்ணலாமா அப்படினு கேட்டிங்கனா யூஸ் பண்ணலாம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது எண்ணெய் பொறுத்த வரைக்கும் கல்லுப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த மிக்ஸர் ஜார்ல உப்பு கொட்டிறேங்க இப்போ உப்பு பொடியாக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்ச இந்த உப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இதல சேர்த்துக்கறேங்க मंजल तूल तनि मिளகாய் தூள் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கறேன் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா பரவலா படுற மாதிரி இந்த உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் இருக்கு இல்லீங்களா அதெல்லாம் நல்லா பரவலா விழுகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ 2 3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாங்கால இருந்தே தன்ன போல தண்ணி விட்டுறோம் இதல நம்ம தண்ணியோ ஏதோ சேர்த்திட வேண்டாம் அடிக்கடி நம்ம எடுத்து ஓபன் பண்ணி இது போல கலந்து விட்டா போடுங்க இப்போ இத நல்ல ஒரு துணி காட்டன் துணி போட்டு மூடி வெச்சிரலாங்க ஒரு 2 3 நாள் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாவடு நல்ல ஊறிடுச்சுங்க இது கீழ பாத்தீங்கன்னா இது போல தண்ணியாட்ட தான் இருக்கும் அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா ஊறி சூப்பரா மாவடு ரெடி ஆயிடுச்சு நம்ம செய்த இந்த மாவடு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स பெல் ஐகானோட ஆல்ங்கர் ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இதுவரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி फ्रेंड्स थैंक यू